எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனல்ல பார்க்க போறது இறைவனுடைய அருளை நம்ம பரிபூர்ணமா பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவனுக்காக நம்ம சாற்றக்கூடிய மலர்களை எந்த மாதிரி முறையில கையாளணும், சமர்ப்பிக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய குறிப்புகள் என்ன, அதே சமயத்துல இறை வழிபாடுகள்ல கண்டிப்பா நம்ம பயன்படுத்தவே கூடாத மலர்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவா நம்ம வீடுகளில் பூஜைகள் அனைத்துமே செய்ய போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பூஜைகளில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா மலர்கள். மலர்கள் இல்லாத விசேஷங்களும் கிடையாது, மலர்கள் இல்லாத பூஜையும் நிறைவு பெறாது. மலர்களை நம்ம எதுக்காக சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலர்கள்லேருந்து வரக்கூடிய நறுமணமா இருக்கட்டும், அதனுடைய அழகான தோற்றமா இருக்கட்டும், நம்ம மனதில் இறைவனுடைய பக்தியை சேர்த்து நம்ம செய்யக்கூடிய பூஜையின் அழகை இன்னும் மெருகேற்றக்கூடிய விதத்தில் இந்த மலர்கள் நமக்கு துணை புரியுது. நல்ல நறுமணமுள்ள மலரை நம்ம சூட்டி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா நம்ம மனதில் ஒரு நிறைவானது ஏற்படும். அதுலேயும் குறிப்பா ஒரு சில முக்கியமான விசேஷ தினங்கள்ல, இப்ப சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷமா இருக்கட்டும், இல்ல முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டியா இருக்கட்டும், இப்படி இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல அந்தந்த தெய்வத்திற்கு உகத்தான மலர்களை நம்ம அனைத்தையுமே சூடி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அதனால கிடைக்கிற மனநிறைவானது கண்டிப்பா நம்ம மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் சரி, இல்ல நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய கஷ்டங்களும் சரி விலகுவதற்குண்டான அருளை பெற்று தருவதா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட மலர்களை நம்ம சமர்ப்பிக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கணும். அப்படி எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெய்வத்திற்கு மலர்களை சமர்ப்பிக்கும் பொழுது 5 விரல்களை கொண்டு சமர்ப்பிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க. இப்ப நம்ம வீட்டு பூஜை அறையில சுவாமி படங்கள் அனைத்துக்குமே பூக்கள் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 விரல்கள்ல தொட்டு வைப்பது அப்படிங்கறதெல்லாம் செய்யாம நல்ல அழகா 5 விரல்கள்லையுமே அந்த மலரை தாங்கி அந்த மலரை நம்ம திருவுருவ படத்திற்கோ இல்ல விக்கிரகத்திற்கோ சாற்றுவது அப்படிங்கறத செய்யணும். மலர்களை நம்ம சாற்றும் பொழுது கண்டிப்பா அது புது பொலிவோடு இருக்கணும். இப்ப நம்ம வீடுகள்ல செடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அன்று பூக்கக்கூடிய மலர்கள் அனைத்தையுமே பறித்து சூடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம். செடிகள் இல்ல நீங்க வெளியிடங்கள்ல வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மலர்கள் நல்ல பொலிவோடு இருக்கா அப்படிங்கறத கண்டிப்பா பார்த்து வாங்கணும். இறைவனுக்காக பறிக்கக்கூடிய பூக்களா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப நம்ம வீட்டு செடிகள்ல இருந்து பறிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா குளிச்சு முடிச்சுட்டு பறிப்பது அப்படிங்கறத செய்துக்கணும். மலர்களை நம்ம தொடுத்து மாலையா சூடி அணிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா அதிகாலை நேரத்துல பறிக்கக்கூடிய மலர்களை தொடுத்து மாலையாக சூடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம். கூடுமான வரைக்குமே மாலை நேரத்துல பூக்களை பறித்து அதை சுவாமி படங்களுக்கு சூடுவது அப்படிங்கறத தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த மலர்களை பறிக்கக்கூடிய சமயத்துல கண்டிப்பா அந்த செடிகளுக்கு நீர் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மலர்களை பறிக்கணும். அதே சமயத்துல மலர்களை நம்ம பறிக்கும் பொழுது செடிகளுக்கு நன்றி தெரிவிப்பது அப்படிங்கறத செய்யணும். என்னுடைய வீட்டு பூஜையறையை அலங்கரிக்கக்கூடிய இந்த மலர்கள் அனைத்துமே என்னைக்குமே என்னுடைய வீடுகளில் பூத்து குலுங்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்து நம்ம செடிகள்ல இருந்து மலர்களை பறித்து நம்ம வீட்டு பூஜையறையை அலங்கரித்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்னைக்குமே நம்ம வீட்டு செடிகள் வளர்ச்சியோடு இருக்கும், அதே சமயத்துல நல்லா பூத்து குலுங்கும். இதெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தானே, இதெல்லாம் என்னால சரிவர கடைபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா அந்த குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது நம்ம பூக்களை பறிக்க செல்லும் பொழுது நேர பற்றாக்குறையின் காரணமாவோ இல்ல வேறு சில அவசர வேலைகளின் காரணமாவோ நம்ம கடகடன் வேலையை முடிச்சுட்டு வந்துருவோம். ஆனா அந்த மனநிறைவோடு நம்ம செய்யறோம், அந்த பூக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம், செடிகளுக்கு நன்றி தெரிவிக்கிறோம், நீர் விடுறோம், இப்படி இந்த செயல்கள் அனைத்தையுமே நம்ம உன்னிப்பா கவனிச்சு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம மனசுல ஒரு நிறைவானது பிறக்கும். அப்படி அந்த மனநிறைவோடு அந்த பூக்கள் அனைத்தையுமே கொண்டு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில சுவாமி படங்களுக்கு சாட்சி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா நமக்கு இறைவனுடைய அருளானது பரிபூர்ணமா கிடைக்கும். இப்ப நம்ம எந்த குறிப்பிட்ட விஷயங்களை வந்து கண்டிப்பா கடைபிடிக்கணும், சுவாமி படங்களுக்கு மலர்களை சமர்ப்பிக்கும் பொழுது எதையெல்லாம் செய்யணும் அப்படிங்கறதுக்குண்டான தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்தபடியா எந்த குறிப்பிட்ட தெய்வங்களுக்கு எந்த மாதிரியான மலர்களை சாற்றும் பொழுது இறைவனுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும், அதே சமயத்துல எந்த குறிப்பிட்ட மலர்களை சூடக்கூடாது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல முழுமுதற் கடவுளாம் பிள்ளையார். சிவப்பு நிற மலர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே விநாயகருக்கு ரொம்பவுமே பிடித்தமான ஒன்று. செம்பருத்தியில நிறைய வண்ணங்கள் இருந்தாலுமே சிவப்பு நிற செம்பருத்தி அப்படிங்கிறது பிள்ளையாருக்கு ரொம்பவுமே பிடித்தது. அதுலயும் நல்ல அடர் நிறத்துல வரக்கூடிய அடுக்கு செம்பருத்தி நம்ம வீடுகளில் இருக்கு, இல்ல வெளியிடங்கள்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா நம்ம வீட்டு பூஜை அறையிலயோ இல்ல கோவில் செல்லக்கூடிய சமயத்திலயோ விநாயகர் பெருமானுக்கு சாற்றுவது அப்படிங்கறத செய்துக்கலாம். இதை தவிர்த்து நம்ம தாமரை மலர் அணிவிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம். ரோஜா மலர்கள், மல்லிகை, சாமந்தி இவை அனைத்தையுமே செய்துக்கலாம். அதுலயும் குறிப்பா விநாயகர் பெருமான்
பெருமானுக்கே உகந்த ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தா அருகம்புள்ள சொல்லுவாங்க. அப்படி அந்த அருகம்புள் வைத்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது சகலவிதமான நன்மைகளும் நம்மளை வந்தடைவதில் சந்தேகமே இல்லை. அடுத்ததா மகாலட்சுமி தாயார். தாமரையில் வீற்றிருக்கக்கூடியவங்க தான் மகாலட்சுமி தாயார். அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாமரைப்பூ ரொம்பவுமே ஒரு சிறந்த மலர் அப்படின்னு சொல்லலாம். மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிழமைகளில் வெள்ளிக்கிழமையே சொல்லுவோம். அப்படி அந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம வீட்டு பூஜையில் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு செந்தாமரை மலர்கள் சூடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம். இதை தவிர்த்து நம்ம ரோஜா, சாமந்தி, பன்னீர் ரோஜா இப்படி வாசனை மிகுந்த மலர்கள் அனைத்தையுமே நம்ம பூஜைகளில் பயன்படுத்துவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. நம்ம காலை நேரத்தில் பூஜை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக தாமரை, துளசி, மல்லி, நந்தியாவட்டம், மந்தாரை, முல்லை, செண்பகம், புன்னாகம் இந்த மாதிரி பூக்கள் அனைத்தையுமே வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இதே நம்ம மாலை நேரத்தில் வழிபாடு மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது வெண்தாமரை, அரளி, துளசி, நெய்தல், வில்வம், சங்கு புஷ்பம் இவை அனைத்தையுமே உபயோகிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் 108 இலை அர்ச்சனை, 108 மலர் அர்ச்சனை அப்படின்னு சொல்லி செய்வோம் பார்த்தீங்களா. அப்படி அந்த மலர் அர்ச்சனை மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் காலை நேரமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நான் காலை குறிப்பிட்ட மலர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம். மாலை நேரமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மாலை நேரத்துக்காக நான் சொல்லியிருக்கக்கூடிய மலர்கள் அனைத்தையுமே கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அடுத்தபடியாக விஷ்ணு பகவான். விஷ்ணு பகவானுக்கு உகந்த ஒரு மலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் தாமரை மலர். தாமரை மலர் தவிர்த்து நம்ம குண்டு மல்லி, சம்பங்கி, துளசி இலை இது அனைத்தையுமே நம்ம பூஜைகளில் பயன்படுத்துவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும். எந்த மலர் கிடைக்குதோ இல்லையோ நம்ம துளசி இலைகளை வைத்து பூஜை செய்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும், கண்டிப்பாக மகாவிஷ்ணுவினுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்தபடியாக துர்கை எண்ணெய். துர்கை எண்ணெய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே சிவப்பு நிற மலர்கள் துர்கை எண்ணெய்க்கு உகந்ததாக சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக ராகு கால நேரங்களில் வரக்கூடிய, அதுவும் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் துர்கை எண்ணெயை வணங்கி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது செவ்வரளி மலர்களை சாற்றி வழிபாடு மேற்கொண்டோம், இல்லை வீடுகளில் துர்கை எண்ணெயினுடைய படம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது செவ்வரளி மலர்களை கொண்டு அர்ச்சித்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும், கண்டிப்பாக நமக்கு துர்கை எண்ணெயினுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்ததான் சிவபெருமான். சிவபெருமான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அவருக்கு ரொம்பவுமே பிடித்தமான ஒரு நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெள்ளை நிறத்தை சொல்லுவாங்க. அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை நிற மலர்கள் சிவபெருமானுடைய பூஜைகளில் இடம்பெறுவது அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கணும். இதை தவிர்த்து மகிழம்பூ, தாமரை, ஊமத்தம்பூ, பாரிஜாதம், செவ்வரளி இவை அனைத்துமே நம்ம சிவபெருமானுக்கு சமர்ப்பிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதே மாதிரி சிவபெருமானுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் முக்கியமாக இடம்பெறக்கூடிய ஒரு இலை அப்படின்னு சொல்லி பார்த்தா வில்வ இலை. வில்வ இலை வைத்து நம்ம அர்ச்சனை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும், கண்டிப்பாக நமக்கு சிவபெருமானுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த வில்வ இலையை பயன்படுத்தும் பொழுது ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிழிந்த நிலையில் இருக்கக்கூடிய வில்வ இலைகளையோ இல்லை பூச்சிகள் அரிக்கப்பட்ட வில்வ இலைகளையோ பூஜைகளுக்கு பயன்படுத்துவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யக்கூடாது. சிவபெருமானுக்காக நம்ம சாற்றக்கூடிய எந்த ஒரு மலராக இருந்தாலுமே சரி அது பார்வதி தேவி தாயாருக்கும் உகந்ததாக சொல்லப்படுது. அதே மாதிரி சிவபெருமானுக்கு கண்டிப்பாக நம்ம வைத்து வழிபடக்கூடாத ஒரு மலர் இது அப்படின்னு சொல்லி பார்த்தா தாழம்பூ. இதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த மாதிரியான மலர்களை சாற்றணும், எப்படி சாற்றணும் அப்படிங்கிறதுக்குண்டான விஷயமும், அதே மாதிரி எந்த தெய்வத்திற்கு எந்த மலர் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தபடியாக இந்த மலர்கள் விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக செய்யவே கூடாத ஒரு சில தவறுகளும் இருக்குது. பூக்கள் நல்லா விரிந்திருக்கணும், மொட்டோடு இருக்கக்கூடிய மலர்களை வந்து எக்காரணம் கொண்டும் இறைவனுக்கு சமர்ப்பிப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. பெரும்பாலும் நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சம்பங்கி, தாமரை இது அனைத்துமே மொட்டோட தான் விற்பாங்க. தாமரை மலர் நிறைய நேரங்களில் நம்மளே வீடுகளுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அதை விரித்து விட்டு சமர்ப்பிப்பது அப்படிங்கிறத செய்வோம். அந்த மாதிரி செய்யாமல் நம்ம மொட்டோட இருக்கக்கூடிய மலர்களை வாங்கிட்டு வந்து அதை தண்ணியில் போட்டு வச்சு அது கொஞ்சம் மலரக்கூடிய சமயத்தில் எடுத்து நம்ம சுவாமி படங்களுக்கு சாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். நம்ம மலர்களை வந்து வெளியிடங்களில் வாங்கினாலும் சரி இல்லை நம்ம வீட்டில் பறிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி சுத்தமான நீரில் கழுவுனதுக்கு அப்புறமா தான் இறைவனுக்கு சாற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். மாலைகளாக இருக்குது இல்லை கட்டிய பூக்களாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நீர் கொண்டு தெளித்து அதுக்கப்புறமா தான் இறைவனுக்கு சாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா எப்படி நம்ம இறைவனுக்கு மலர்களை சமர்ப்பிக்கணும், பூஜை அறையில் நம்ம மலர்களை சமர்ப்பிக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களும், அதே சமயத்தில் எந்த தெய்வத்திற்கு எந்த மலர்களை சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது மகத்தான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களும், செய்யவே கூடாத ஒரு சில தவறுகளும் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான, சந்தோஷமான, நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.